இப்பொழுது நான்காம் கட்ட கழித்தல் பற்றி பார்ப்போம் முதலில் சில கணக்குகளுடன் துவங்கலாம் முதலில் என்னிடம் முப்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று இருபது மைனஸ் முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது உள்ளது நாம் மூன்றாம் கட்ட கழித்தலில் கடன் வாங்கி செய்ததைப் போலவே மேலே உள்ள எண்களை வலது புறத்திலிருந்து பார்த்து ஒவ்வொரு எண்ணும் அதன் கீழே உள்ள எண்ணின் மதிப்பை விட பெரியதாக உள்ளதா என்று உறுதி செய்ய வேண்டும் அப்போதுதான் ஒரு பெரிய எண்ணிலிருந்து சிறியதை கழிக்க முடியும் வேறு வழியில் செய்வதற்கு உங்களுக்கு நெகட்டிவ் எண்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் எனவே மேலே உள்ள எண்கள் கீழே உள்ள எண்களை விட பெரியதாக உள்ளனவா என்பதை உறுதி செய்ய வேண்டும் நல்லது இதை உடனடியாக பார்ப்போம் பூஜ்ஜியம் என்னும் எண் ஒன்பதை விட மதிப்புள்ளது அல்ல எனவே பூஜ்யத்தை மதிப்புள்ளதாக கடன் வாங்கியாக வேண்டும் எனவே நாம் ஒன்றை கடன் வாங்குகிறோம் சிலர் சொல்வது போல பத்தாவது இடத்திலிருந்து ஒன்றை கடன் வாங்குவதால் நாம் வாங்கும் கடன் பத்தாகிறது என்றாலும் சுருக்கமாக ஒன்று என்கிறோம் இந்த இரண்டிலிருந்து பெரும் ஒன்று பத்தாகிறது இரண்டிலிருந்து கடன் வாங்கிவிட்டதால் அந்த இரண்டு இப்பொழுது ஒன்றாகிவிட்டது இரண்டிலிருந்து எடுத்த ஒன்றுடன் நாம் பூஜ்ஜியத்தை சேர்த்தால் அந்த ஒன்று பத்தாகிவிட்டது இதன் காரணம் என்ன உண்மையாகவே அந்த ஒன்றை பத்தின் மதிப்புள்ள அடுத்த இடத்திலிருந்து பெற்றதால்தான் இரண்டிலிருந்து ஒன்றை எடுத்து பூஜ்யத்துக்கு முன் வைத்தவுடனே ஒன்று பத்தாகிவிடுகிறது முன்பு இரண்டு இருந்த இடத்தில் இப்பொழுது ஒன்று இருக்கிறது இது அதன் கீழ் வரும் ஒன்பதை விட சிறிய எண் எனவே அடுத்த இடத்தில் இருக்கும் இரண்டிலிருந்து ஒன்றை கடன் வாங்குவோம் இப்பொழுது இந்த எண் இரண்டு ஒன்றாகிவிடும் இந்த ஒன்று பதினொன்றாகிவிடும் இப்பொழுது நம்மிடம் உள்ளவை ஒன்பதை விட மதிப்புள்ள பத்தும் அடுத்த இடத்தில் ஒன்பதை விட மதிப்புள்ள பதினொன்றும் உள்ளன ஒன்று அதன் கீழுள்ள உள்ள மூன்றை விட மதிப்பு குறைந்தது எனவே மறுபடியும் கடன் வாங்கியாக வேண்டும் இதனால் என்ன ஆகும் இந்த ஒன்று என்பது பதினொன்றாகும் அடுத்த இடத்தில் உள்ள மூன்று என்பது இரண்டாகிவிடும் பத்து ஒன்பதை விட பெரிது பதினொன்று ஒன்பதை விட பெரியது பதினொன்று மூன்றை விட பெரியது இரண்டிலிருந்தும் மூன்றிலிருந்தும் கழிக்க எதுவும் இல்லை இனி கழித்தலை செய்வோம் பத்து மைனஸ் ஒன்பது ஒன்று பதினொன்று மைனஸ் ஒன்பது இரண்டு பதினொன்று மைனஸ் மூன்று எட்டு இரண்டு மைனஸ் எதுவும் இல்லை எனவே இரண்டு மூன்று மைனஸ் எதுவும் இல்லை எனவே மூன்று இப்பொழுது விடை முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்று சரிதானே சாதாரண கழித்தலை விட இது கடினமானதுதான் ஏனெனில் கடன் வாங்கி கழிப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லும் வழி நீங்கள் பள்ளியில் படித்ததை விட மாறுபடலாம் நான் ஒரேடியாக கடன் வாங்குவேன் நீங்கள் அந்தந்த இடத்தில் முன்னும் பின்னும் வாங்குவீர்கள் ஒரேடியாக கடன் வாங்குவதே சுலபமான வழியாகும் நாம் செய்தது பூஜ்ஜியம் என்பது ஒன்பதை விட சிறிது ஒன்றை அடுத்த இடத்திலிருந்து கடன் வாங்கலாம் பூஜ்ஜியம் என்பது பத்தாயிற்று இரண்டிலிருந்து கடன் வாங்கிவிட்டதால் அந்த இரண்டு இப்பொழுது ஒன்றாகிவிட்டது இன்னும் சில கணக்குகளை பார்த்தால் இந்த வழிமுறை உங்களுக்கு புரியும் என்னிடம் இருபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று மைனஸ் ஐநூற்று எழுபத்தி எட்டு இருந்தது என்றால் அதே பயிற்சிதான் வலது மேல்வரிசையிலிருந்து துவங்குவோம் மேல்வரிசை எண்கள் கீழ்வரிசை எண்களை விட அதிக மதிப்புள்ளவையா என்று உறுதி செய்ய வேண்டும் என்பது குறைந்தது எனவே நாம் கடன் வாங்கியாக வேண்டும் அப்பொழுது என்பது பதிமூன்றாகிவிடும் ஆகிவிடும் கடன் கொடுத்த மூன்று இப்பொழுது இரண்டாகிவிடும் மூன்றிலிருந்து பெற்ற ஒன்றை முதல் இடத்திற்கு கொண்டு சென்றதால் அந்த மூன்று இப்பொழுது இரண்டாகிவிட்டது அந்த ஒன்று இங்கு உள்ளது இப்பொழுது பதிமூன்று எட்டை விட பெரியது அடுத்த இடத்தில் உள்ள இரண்டு கீழே உள்ள ஏழை விட சிறிது இப்பொழுது இரண்டு ஆகும் நாம் மறுபடியும் அதற்கு அடுத்த இடத்திலிருந்து கடன் வாங்க வேண்டும் இந்த ஆறு ஐந்தாகிவிடுகிறது பதிமூன்று எட்டை விட பெரிது பனிரெண்டு ஏழை விட பெரிது அடுத்த இடத்தில் உள்ள ஐந்து என்பதும் கீழே உள்ள ஐந்து என்பதும் சமமானவை ஐந்து மைனஸ் ஐந்து பூஜ்ஜியம் ஆகும் இந்த ஐந்து கீழே உள்ள பூஜ்ஜியத்தை விட பெரிதாக இருப்பதாலும் இந்த இரண்டு கீழே எதுவும் இல்லாமல் பெரிதாகவே இருப்பதாலும் நாம் கழித்தலை துவங்கலாம் பதிமூன்று மைனஸ் எட்டு என்பது ஐந்து பனிரெண்டு மைனஸ் ஏழு என்பது ஐந்து ஐந்து மைனஸ் ஐந்து என்பது பூஜ்ஜியம் ஐந்து மைனஸ் எதுவும் இல்லை என்பது ஐந்து இரண்டை கீழே கொண்டு வந்தால் விடை இருபத்தி ஐந்தாயிரத்து ஐம்பத்தி ஐந்து ஆகும் இன்னும் ஒரு கணக்கை செய்வோம் இது உங்களை குழப்பம் ஏனென்றால் இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் கடன் வாங்கி கழிக்க வேண்டும் என்னிடம் இப்பொழுது முப்பத்தி ஏழாயிரத்து இரண்டு மைனஸ் நூற்று ஐம்பத்தி ஐந்து உள்ளது இரண்டு விட சிறிது எனவே கடன் வாங்க வேண்டும் ஆக இந்த இரண்டு பனிரெண்டு ஆகிவிடும் அடுத்த இடத்தில் பூஜ்ஜியம் உள்ளது பூஜ்ஜியத்திலிருந்து எப்படி கடன் வாங்குவது எனவே அடுத்த இடத்திற்கு போகிறோம் அங்கும் ஒரு பூஜ்ஜியம் தான் உள்ளது இனி அடுத்த இடத்தை பார்ப்போம் அங்கு ஒரு ஏழு உள்ளது எனவே பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று வாங்க முடியாது என்பதால் எழுநூறிலிருந்து ஒன்றை கடன் பெறலாம் ஆக எழுநூறு மைனஸ் ஒன்று என்ன வரும் என்ன வரும் அது அறுநூற்று தொன்னூற்று ஒன்பதாகும் எனவே எழுநூறு என்பது இப்பொழுது அறுநூற்று தொன்னூற்று ஒன்பதாகிவிட்டது நாம் மீண்டும் எண்களை சரிபார்ப்போம் பனிரெண்டு பெரிது ஒன்பது ஒன்றை விட பெரிது ஆறில் எதையும் கழிக்க வேண்டியதில்லை மூன்றிலும் எதையும் கழிக்க வேண்டியதில்லை

ஒன்று உள்ளது அதிலிருந்து ஐநூற்று இரண்டை கழிக்க வேண்டும் அதே பயிற்சி ஒன்று என்பது இரண்டை விட சிறிது ஆக கடன் வாங்க வேண்டும் ஒன்று என்பது பதினொன்று ஆகிவிடும் ஆனால் பூஜ்ஜியத்திலிருந்து கடன் பெற முடியாது எனவே இந்த தான் பெற வேண்டும் நல்லது இருபது மைனஸ் ஒன்று என்றால் அது பத்தொன்பது ஆகிறது மீண்டும் இதை பரிசோதிப்போம் பதினொன்று இரண்டை விட பெரிது சரி ஒன்பது பூஜ்ஜியத்தை விட பெரியது சரி ஒன்று ஐந்தை விட பெரியது அல்ல எனவே கடன் வாங்க வேண்டும் இப்பொழுது ஒன்று பதினொன்று ஆகிவிட்டது இதை அடுத்த மூன்றிலிருந்து பெற்றதால் அந்த மூன்று இரண்டாகிவிட்டது பதினொன்று இரண்டை விட பெரிது ஒன்பது பூஜ்ஜியத்தை விட பெரிது பதினொன்று ஐந்தை விட பெரிது இரண்டிலிருந்து எதையும் கழிக்க வேண்டியதில்லை இனி கழித்து பார்க்கலாம் பதினொன்று மைனஸ் இரண்டு என்பது ஒன்பது ஒன்பது மைனஸ் பூஜ்ஜியம் என்பது ஒன்பது பதினொன்று மைனஸ் ஐந்து என்பது ஆறு இரண்டு மைனஸ் எதுவும் இல்லை எனவே இரண்டு எனவே மூவாயிரத்து இருநூற்று ஒன்று மைனஸ் ஐநூற்று இரண்டு என்பது இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒன்பது ஆகும் நீங்கள் இப்பொழுது நான்காம் நிலை கழித்தலை முயற்சி செய்யலாம் கடன் வாங்குவதை முதலில் நினைவில் கொண்டு மேலுள்ள எண்கள் அனைத்தும் கீழேயுள்ள எண்களை விட பெரிதாகவோ அல்லது சமமாகவோ இருக்குமாறு உறுதி செய்யுங்கள் பின்னர் வழக்கமான கழித்தலை தொடரலாம் இதுவரை ரசித்திருப்பீர்கள் மீண்டும் சந்திப்போம்